கடும் பொருளாதார நெருக்கடியால் திவாலாகும் நிலையை நோக்கி நகரும் இலங்கையில் நடப்பது என்ன? போதிய விளைச்சல் இல்லாமலும் இறக்குமதி இல்லாமலும் இலங்கையில் உணவு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவாசி விண்ணை நோக்கி செல்கிறது. அனைத்தும் விலையேறியிருக்கும் நிலையில் வெறும் இரண்டு வேளை மட்டுமே சாப்பிடுவதாக இலங்கை மக்கள் வேதனை கண்ணீர் துடிக்கிறார்கள். தெற்கு தரிசி ஒருத்தன் வரா, அவன் வந்து சொல்றான், நாளை இந்நேரம் சமாரியாவில் இப்போ ஒரு 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 மரக்கால் கோதுமை எவ்வளவு? 500 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவனே அவ்வளோ பஞ்சமாயி போச்சு. நாளை காலையில் 1 ரூபா பெட்ரோல் எவ்வளவுக்கு விக்கி? 100 ரூபா. நாளை காலையில் 50 காசு. இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்குமா? அந்த காலத்தில் உள்ளதே இந்த காலத்தில் இப்போ புரியுற மாதிரிலாம் வேறு எப்படி சொல்றது? இப்படி தானே சொல்லணும். அந்த மாதிரி தான் ப்ராஃபஸி பண்ணுறான் 24 மணி நேரத்தில் அப்படின்னு. அப்போ ஒருத்தன் நிதியமைச்சர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, எப்பா என்ன பேசி பேசிகிட்டு இருக்கேன், ப்ராஃபிட்டுன்னு பார்க்கேன், ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், வானத்திலேருந்து ஓட்டை போட்டால் கூட இதெல்லாம் நடக்குமா? அவனுக்கு ஒரு 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 இமேஜினேஷன் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நடக்கணும்னா என்ன பண்ணும், வானத்திலே ஒரு ஓட்டம் விழுந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்க முடியும்ன்ட்டு. ஆனால் அவனுக்கு தெரில, அவர் வானத்தின் பலகனியை திறந்து தான் அதை செய்ய போகிறாருன்னே தெரில. பாருங்களேன், வானத்தின் பலகனியை திறந்துனா அங்கே திறந்து கொட்ட வேண்டியதில்லை. அங்கே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் திறந்தாலே இங்கே மூடி இருக்கிற ஏதோ ஒன்று உங்களுக்கு திறக்கப்பட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? ஊரில் பெரிய பஞ்சமானதுனால பிச்சைக்காரனுக்கே பிச்சை போடுறதுக்கு அவன் பார்க்கான், இந்த ஊரில் எல்லாருமே பிச்சைக்காரங்க ஆகிட்டாங்க, இவனுடைய பிச்சை கேட்டு நம்ம சாப்பிட்ணும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராஜாவே கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கிறாராம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பசியில் சாப்ப போகிறோம். அதுக்கு அங்கே போவோம், அவனுக்கு ஏதாவது தந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா சாவோம். சாவது எப்படியோ உறுதியாகி போச்சு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டு சாவோமே அப்படின்னு போயிட்டாங்க. பாருங்களேன், நல்லா கவனிங்க, எதெல்லாம் ரொம்ப மோசமான சீன் மாதிரி தெரியுதோ அதை தான் ஆண்டவர் வேறு மாதிரி மாத்துறாரு. ஆமாம், இப்போ கவனிங்க, அவங்க போயிட்டாங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரையொரு நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து கவனிங்க பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால். அப்போ இது எப்போ நடக்குது? இரவோடு இரவா. எல்லாம் சொல்லுங்க, இரவோடு இரவா. விடிஞ்சா இவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. தீர்க்க தரிசி வாயிலிருந்து வந்த அதே வார்த்தை விடியும் போது நிறைவேறுதலாக மாறுகிறது. ஆமே, இனி நம் தேசம் பஞ்சத்தில் தான் அழிய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இரவோடு இரவாக. நான் இதை ஒரு குடும்பத்துக்கும் பேசுகிறேன், ஒரு கூட்ட மக்களுக்கும் பேசுகிறேன், சில தேசங்கள் மேலே நான் பேசுகிறேன். ஆமேன், விசேஷமாக ஸ்ரீலங்கா தேசத்து மேலே நான் பேசுகிறேன். ஆமேன், ஆமேன். எங்கெல்லாம் பஞ்சங்கள் நிலவுகிறதோ அந்த நாட்டின் மேலெல்லாம் அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். சில பிளாக், சில இது உள்ளேயும் வர முடியாமல், சிலது வெளியிலையும் போக முடியாமல், சமரியாவை போல அடைப்பட்டு இருக்கிற தேசங்கள் மேலே I speak God's word. இரவோடு இரவாக காரியங்கள் மாறத்தக்கதாக. எதெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு தேசத்தின் எக்கனாமியை பிளாக் பண்ணி ஜனங்க வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற எல்லா தீய சக்திகளுக்கு எதிராக, ஜனங்களுடைய வாழ்க்கையில வறுமையை கொண்டு வந்து போட்டு அவங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லா மனித சிந்தனைகளுக்கு எதிராக, எங்கள் போராயுதங்களோ மாம்சத்துக்குரியவைகளாய் அறாமல் அறங்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டின்மையான எண்ணங்களையும் கீழ்ப்படுத்துகிறோம். தனி மனித வாழ்க்கைக்கு எதிராக, தேசங்களுக்கு எதிராக எழும்பி நின்று இப்படி பிளாக் பண்ணக்கூடிய எல்லா சிந்தனைகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ராட்டா டா ப்ரோ ஷாடா லா ப்ரா காட்டாரா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேசங்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பேசுகிறோம் இந்த நேரத்தில். ஆமேன், ஆமேன். அந்த தேசத்தினுடைய எக்கனாமி 24 மணி நேரங்களில் மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை மேலே, அப்படிப்பட்ட குடும்பங்கள் மேலே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுடைய சூழ்நிலைகள் மேல நான் பேசுகிறேன். ஆமென். இரவோடு இரவாக, பொழுது விடிஞ்சாலே காரியம் வேற மாதிரி இருக்கட்டும்.